பெரிய புராணம்னு சொல்லுவாங்க, திருத்தொண்டர் புராணம் சொல்லுவாங்க. ரெண்டு நான் சொல்லிட்டேன், ரெண்டு நீங்க சொல்லுங்க. சிவனடியான் வாக்கு என்னும் பெயர் உண்டு, பதினொன்றாம் திருமறை என்னும் பெயரும் உண்டு. யாருக்காக? சேக்கிலார எழுதப்பட்ட அதே பெரிய புராணத்துக்கு. சேக்கிலார இதுல வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஊர்ல லிங்க இருந்துச்சு, சாஞ்ச இருந்துச்சு. சாஞ்ச லிங்கத்தை கயத்தை கழுத்துல கட்டிக்கிட்டு கழுத்தை இறுகாமல் இழுத்தாராம். அந்த லிங்கம் நேராச்சு. எந்த ஊர்ல தெரியுமா? திருக்கடையூரிலே, விநாயக பெருமானுடைய ஆறு படை வீடுகளிலே கடைசி படை வீடு விநாயகருக்கு. எது ஊர் அப்படின்னா அதுதான் திருக்கடையூர். அந்த திருக்கடையூரிலே என்றும் பதினாறாவது உருவானவர் யார் அப்படின்னா, அவர் தான் மார்க்கண்டேய மகரிஷி. உலகத்திலே அவர் கேட்ட வரத்தின்படி இன்று பதினாறாக இருக்க வேண்டும் என்பது அவருக்கு சிவன் வழங்கிய ஒரு வரம். அந்த வரத்தின் காரணமாகத்தான் மார்க்கண்டேயருக்கு இறப்பே கிடையாது அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. நீயும் படிச்சிருப்ப அப்படிதான் நம்ம வள்ளியம்மா. இப்ப என்ன மம்பட்டி எடுத்து வாங்கம்மான்னு வரப்பு விட்டியோ? என்ன தண்ணி குடிக்கிற? உட்கார்ந்துருக்காளுக்கு என்ன மரியாதை? எனக்கு என்ன மரியாதை? உள்ள போய் தண்ணி குடிக்கிறா? அங்க உட்கார்ந்துருக்கவங்க மனுஷன் தான், இங்க நின்று பேசுறவங்க மனுஷன். அப்ப நான் என்ன நிக்கும் பொழுது உன்ட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு பச்சை தண்ணியோட பல்ல வரக்கூடாது சரியா? தொண்டை தண்ணி உள்ள இறங்குச்சு, தொண்டையை கிழிச்சு வெள்ளி எடுத்துருவேன் ஜாக்கிரத. மார்க்கண்டேயரை படிச்சிருக்கியா? எங்க அவர் சிவன் வதம் பண்ணாரு? அதான் சொல்லிட்டீங்கல்ல. நான் சொல்ல நீ சொல்லு. திருக்கடையூருலே. எங்க? திருக்கடையூருலே. யார வதம் பண்ணாரு? யாரு? சிவபெருமான கேக்குறீங்களா? சிவபெருமான். சிவபெருமான் வந்து யம தர்மன வதம் பண்ணாரு. ஏன் பக்தன் மேலையாட நீ பாச கயிறு போடுற அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கோபம் கொண்டு யமனை அழித்தார். ஆமா. எப்படி அழிச்சாரு? தன்னுடைய இடது காலால எட்டி உதஞ்சாரு. சிவனுக்கு எத்தனை கால் இருக்கு? ரெண்டு கால் இருக்கு. ரெண்டு கால் தான் இருக்கா? அப்ப ரெண்டு கால் தான் இருக்கு. எல்லாருக்கும் ரெண்டு பத்து காலா இருக்கு. சிவனுக்கு ரெண்டு கால் தானா? ஆமா. சரி, நீ சொல்ற நானும் ஒத்துக்கிறேன். சரி, சிவபெருமான் அது என்னன்னு விஷயத்தை சொல்லுங்க. சிவபெருமானே ரெண்டு கால் இருக்கும், எல்லாருக்குமே ரெண்டு கால் தான் இருக்கும், அப்புறம் நாலு காலா இருக்கும். அப்படி இல்லங்க, சிவனுக்கு மூணு கால் இருந்துச்சு. ஆனா அவதாரத்தை, அந்த அவதாரத்தை நீங்க பேச முடியாதுல்ல. இருக்கட்டும், சிவபெருமானுக்கு ஒரு மனுஷன் ஒருத்தர் அடிக்க கூட பண்ணி அதிகமா பேசுறது சொத்து அடிக்கணும்னா என்ன கை வரும்? பெரும்பாலும் யாருக்கா இருந்தாலுமே என்ன கரம் வரும்? வலது கரம். மிதிக்கணும்னா என்ன கால் வரும்? வலது கால் தான் வரும். எல்லாமே வலது தானே பயன்படுத்துறோம். ஆனா யமனை கொள்றதுக்கு மட்டும் சிவன் எதுக்காக வலது காலை பயன்படுத்தாமல் இடது காலை ஏமா பயன்படுத்துறாரு? இடது காலை பயன்படுத்துறாருன்னா அதுக்கு காரணம் இருக்கும் ஏதாவது? எல்லாமே உன்ட்ட கேக்குறேன், என்ன காரணம் அதை முதல்ல நீ யோசி. இருந்தாலும் கதையை நடத்த வேண்டும் இல்லையா? ஒரு நாடு என்ன நாடுன்னு சொன்ன? பெண்கள் எத்தனை பருவம்? ஏழு. என்னென்ன? பேதை, பெண்மை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரணி. ஏழு சினாரம் பாட்டு நீ முதல்ல வாழ்த்து பாட்டு இதே வழங்க விடல. அப்புறம் இப்படி போயிட்டு இருந்தா அடுத்து மாப்பிள்ளை பேர் சொல்றது பாட்டு பாடணும் போல. மூக்கா மடம பாட்டே பாடாம இந்த இப்படி எல்லாம் சின்ன புத்தியோடு அலஞ்சாத. என்னைக்குமே அதெல்லாம் ஆபத்து. அது மாதிரி நீங்க பாட்டு பாடுறீங்க ரோசம் பொத்துக்கிடுவோம். நீங்க இங்க வந்தோட பிரச்சனை எழுத முடியுங்க நினைக்காதீங்க. என்ன நான் ஏன் நாடா சரி அடுத்த நாடத்தை பாத்துக்கலாம். மொத்தம் நம்மள பிரச்சனை எடுப்பாங்க. நம்ம ஏதாவது கேட்டோம் நம்ம உங்களுக்கு பட்டுக்கிடு போயிருமா? இந்த வள்ளி வேசம் பொருள் எல்லாருமே என் அடிமை. அப்படித்தான் நான் வம்புழுப்பேன். அப்படி வேலையை பாரு. அது அடிமை யாரு தெரியுமா? காலத்தை வீணாய் சொல்லு. அப்ப நான் விவரத்தை சொல்லிட்டா திருப்பி நான் கேட்டாலும் நீங்க பதில சொல்லுவீங்க. தாராளமா சொல்றேன், தாராளமா சொல்லுவேன். பதில் சொல்லணும். ஒரு விஷயம், அப்ப சூரிய பகவானுக்கு மொத்தம் எத்தனை மனைவிகள்? ஏ சுவாமி, சூரிய பகவானுக்கு மொத்தம் எத்தனை மனைவிகள்? ரெண்டு மனைவி. யாராரு? சமிக்யாதேவி, சாயாதேவி. சமிக்யாதேவியுடைய நிழல் தான் சாயாதேவி. என்ன பண்றாங்க, இந்த சமிக்யாதேவினால சூரிய பகவானுடைய வெப்பத்தை தாங்க முடியல. அப்ப என்ன பண்றாங்க, தன்னுடைய நிழலான ஒரு பெண்ணை கொடுத்துட்டு போறாங்க. கொஞ்ச நாள் நீ அவரோட வாழ அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்கதான் சாயாதேவி. இந்த சாயாதேவிக்கு பிறந்தவன் தான்
சனி பகவான். சமிக்கியா தேவிக்கு பிறந்தவன் யமதர்மன். அப்ப என்ன பண்றாங்க, சமிக்கியா தேவி சூரிய பகவானுக்கு எல்லா படிவடிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கமா பாருங்க, யமதர்மனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னதான் அது, நம்ம அம்மா வாழ வடன் விட்டு வீடா, இவ யாரு நம்ம அப்பாவுக்கு பணிவிட செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், கோபப்பட்டு தன்னுடைய வலது காலால எட்டி உதவுகிறான் சாயாதேவி. பத்தா பாதையப்பா, உன்னை பெற்றெடுத்தவனா கிடையாது, ஆனா இருந்தாலும் உனக்கு தாய் ஸ்தானத்துல இருக்கிறவனா, அப்படி இருக்கும் பொழுது என்னை எட்டி உதஞ்சிட்ட, எந்த காலால எட்டி உதஞ்சியோ அந்த கால புடுக்கால போகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தான் அங்கே சாயாதேவி. அப்படி கொடுத்தவன பாருங்க, அப்பதான் என்ன பண்றான் எமந்திரமே, அம்மா நான் எதோ நிதானம் இல்லாம உங்களை எட்டி உதஞ்சிட்டேன், எனக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டீங்க, இந்த சாபம் எனக்கு நிவர்த்தி ஆகுது, அந்த சாபத்தை திருப்பி வாங்குங்க அப்படிங்கும் போது அப்பதான் சாயாதேவி சொல்றாங்க, அப்பா கொடுத்த சாபத்தை திருப்பி வாங்க முடியாது, வேணா சாப விமோச்சனை வேணா உனக்கு தரேன் அப்படிங்கும் போது அப்பதான் சொல்றாங்க, பூலோகத்துல மார்க்கண்டையன் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பிறப்பா, அவன் சிவனை போய் கட்டி பிடிக்கும் போது நீ சேர்த்து கயிறை போடுவேன், அப்ப அவர் உன்னுடைய இடதுகால, இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க, ஒரு பெண்ணினுடைய பாதம் மட்டும்தான் உன்னுடைய சாப நிவர்த்தி ஆகும்னு சொல்றான். அப்ப என்ன பண்றான், அதே போல சிவபெருமான் இடது காலால் எட்டி உணர்ந்தார். நீங்க கேட்கலாம், ஏமா பொம்பளை காலால தானே, பொம்பளை கால் படுத்தானே சாப நிவர்த்தி ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அப்படி இருக்கும் போது சிவபெருமானுடைய ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு கேட்கலாம். என்ன காரணம்னா, இப்ப அர்த்தநாதீஸ்வரர்னு யார சொல்லுவோம், சிவபெருமானத்தை ஏன் அர்த்தநாதீஸ்வரர்னு சொல்றோம், ஆண் பாதி பெண் பாதி, இப்ப ஆண் பாதி பெண் பாதின்னு தானே சொல்றோம். இப்ப சக்திக்கு தன்னுடைய உடம்புல பாதியை கொடுத்தாரு, எந்த பகுதியை கொடுத்தாரு, இடதுபுறத்தை கொடுத்தாரு. அப்ப சிவபெருமான் இடது காலால உதஞ்சாருனா இருக்கக்கூடிய இடது பகுதியில் இருக்கிறது யாரு, சக்தியாகப்பட்டவள். அப்ப இந்த பெண்ணுடைய பாதம் பட்டு அந்த இடத்துல இறந்து திரும்ப பிறக்கும் பொழுது யமதர்மன் காலு குழுக்காலாம சரியா பிறக்கிறான். அதனாலதான் சொல்லியாச்சுல ஐயா, அதை சுருக்கமா சொல்லியிருக்கேன், விளக்கமா சொன்னோம்னா அது கதை இம்சையை கொடுக்காதீங்க, முதல்ல நீங்க பேசுறது எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, அமைதியா இருக்கு, பகுதியே பல பேர் அமைதியா இருக்கா, நீங்க ஒரு ஆளுதான் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, என்னதான் சரக்க போட்டிய, ஓ எப்பயாச்சும் பேசுறாங்க தப்புல, எப்பவுமே பேசி கதையை குழப்பிருக்க, பிறகு நீங்களே மேடையில் நின்றுலாமே நாரதர், அடுத்த வருஷம் நான் அமைப்பு எடுத்து உங்களை நாரதர் போறேன், பேசாம நீங்க நாரதர் போட்டுங்க சொல்றேன், ஆலம்பட்டிக்கு நீங்க பெரிய நாரதரா இருப்பீங்க, பாருங்க அவர் பப்புனா தான் நடிப்பாரு, பப்புனா நடிப்பாரு, அருமையான விஷயம், இருக்கிற பெண்களுக்கு ஏழு பேருமல் இருக்கு, சரி இருந்தாலும் கூட உனக்கு தகுந்த மாதிரி உனக்கு ஏத்த ஒரு மாப்பிள்ளை பார்த்தது இருக்கேன் கணவன், பெருமை சொல்றேன், அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கேன்.
மணப்பெண் அலங்காரம் பண்ண வேணாமா? அதனால ஏற்பாடு பண்றேன், வரட்டுமா?